ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ஹேங்கர் யூஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் ஐடியா தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரியான ஆர்கனைசேஷன் ஐடியா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். இந்த ஹேங்கர் யூஸ் பண்ணி என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இது போல் ஒரு 5 மெட்டல் பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுறது போல் இந்த மாதிரி வரிசையாக வச்சு நம்ம வந்து இதை ஒட்டி கொடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக செல்லோ டேப் வச்சு நம்ம வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம். 2 பேங்கிளாக சேர்த்து இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது போல் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஹேங்கர்லையும் நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக வந்து இது போல் வந்து ஒட்டிடலாம். அடுத்த பேங்கிளையும் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேங்கரோடு சேர்த்து வச்சு நம்ம செல்லோ டேப் போட்டுடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா பேங்கிளையும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இது போல் வரிசையாக நம்ம எல்லா பேங்கிளையும் ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வார்ட்ரோப்பில் நம்ம ட்ரெஸ்ஸெலாம் வந்து அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து நிறையா டாப்ஸ் வந்து வச்சுருப்போம், ஆனால் வந்து ஷால் பேண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டடான கலர்ஸ் தான் இருக்கும். மிஸ்மேட்ச் பண்ணி போடுறது போல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம ஷால் வந்து தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேட்சாக வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்காது. இது போல் ஹேங்கரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு தேடி நமக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இது போல் நம்ம நிறையா வந்து ஹேங்கரில் ரெடி பண்ணி வார்ட்ரோப்பில் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், இடமும் நமக்கு ரொம்ப வந்து கவர் ஆகாது. கொஞ்சம் இடத்துல வந்து நம்ம நிறைய ஷால் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 2 பேஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த 2 ட்ரேலையும் நம்ம வந்து இந்த 2 ஹேங்கரையும் வந்து நம்ம மாட்டி நம்ம வந்து கட்டி வச்சுக்கலாம். இதுவும் வந்து நமக்கு ஸ்பேஸ் சேவிங் தான், ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகும், அதே போல் ஆர்கனைசிங்காகவும் தெரியும், டைமும் வந்து நமக்கு மிச்சமாகும், ரொம்ப தேடாமல் டக்குன்னு நமக்கு எடுத்து யூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது போல் ஒரு சைடு வந்து நான் கட்டி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடும் வந்து நம்ம வந்து கயிறு போட்டு நம்ம கட்டி விட்டுடலாம். இதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்போசிட் சைடும் வந்து ஹேங்கர் போட்டு நம்ம கட்டி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ட்ரே சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்னொரு பேஸ்கெட் எடுத்து இதையும் வந்து 2 கார்னர்லேயும் வந்து நான் கட்டி கொடுத்துக்கிறேன். இது வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஒயிட் கலர் ட்ரேயில் பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்சு, கிளிப்பு, பர்ஃப்யூம், அப்புறம் நெயில் பாலிஷ், லிப் பாம், டெய்லி யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்பு, பேங்கிள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா, நம்ம இன்னர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா, நம்ம வேலைக்கு கிளம்பும் போது டக்குன்னு இந்த ட்ரேலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வந்து காலையில் எமர்ஜென்சியாக தேவைப்படுமோ நீங்கள் ஒரு சீப்பு கூட இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், இடமும் வந்து ரொம்ப சேவ் ஆகும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஹேங்கர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, அந்த கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, பேங்கிள்ஸ் தான். நிறைய வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக டக்குன்னு நமக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா, நம்ம வார்ட்ரோப்லேயே வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்னரில் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து ஒரு பேண்டு போட்டு நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி எடுக்க ரொம்பவே வசதியாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு ஹேங்கர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு நைலான் ரோப் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கீழே ஃபுல்லாக வந்து சுற்றி கொடுத்துக்க போகிறேன். சின்ன கேப் கூட இல்லாமல் நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுடலாம். இது போல் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மெட்டல் பேங்கில் வந்து பாதியாக கட் பண்ணி ஹூக் போல் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த ஹூக்கில் வந்து ஒரு சைடை வந்து ஹேங்கரில் மாட்டி விட்டு நல்லா அசையாதபடி டைட் பண்ணி விட்டுருங்க. இதுவும் வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசிங் ஐடியா தான், பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ரோப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் ஃபேன்சி ரோப்பாக நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரோப்பாக வந்து சுற்றி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து அந்த மெட்டல் பேங்கில் வந்து வளைச்சிட்டு ஹூக் போல் ரெடி பண்ணி இதில் வந்து மாட்டி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம சூப்பராக செராமிக் கப்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து ஹேங் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்பவும் சேஃபாக இருக்கும். தேவைப்படும் போது நீங்கள் இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரோப் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கர் ஃபுல்லாகவும் கூட நம்ம வந்து சுற்றி கொடுத்துக்கலாம். ஒரு கிரிப்பு போல் இது நம்மளா டைட்டாக இருக்கும், அந்த ஹூக் வந்து கலண்டு விழுந்துடாமல் அது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த ரோப்பு. இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த ஹேங்கர் வந்து எடுத்திருக்கேன், துணிக்காய போடுற கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் சூப்பரான ஆர்கனைசிங் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோலில் வந்து நம்ம அந்த ஓட்டையில் நம்ம எடுத்து நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ஒரு கயிறு போட்டு கட்டி கொடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுறது போல் இது போல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு கிளிப் போல் வந்து இதில் வந்து நம்ம மாட்டி கொடுத்துக்கலாம். இதுவும் சூப்பரான ஆர்கனைசிங் ஐடியா தான், டைமும் நமக்கு வந்து சேவ் ஆகும். ரொம்ப நம்ம தேடி தேடி வந்து பொருளெல்லாம் எடுக்காமல் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேங்கிங் ஐடியா ரொம்பவே யூஸ் ஆகும். அடுத்து இந்த கார்னர்லேயும் கிளிப் வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சு கிளிப்பு வந்து இந்த ஹேங்கரில் நம்ம கட்டி வச்சிடலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைசிங் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிப்பில் குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்து இந்த சைடு இருக்கிற கிளிப்லையும் சாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து குழந்தைங்களோட டவல், இந்த சைடு வந்து நம்மளோட கர்ச்சிஃப் வந்து போட்டுக்கலாம். அடுத்து சென்ட்ரு கிளிப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப தேடுற இந்த டை அப்புறம் பெல்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். சின்ன சின்ன ரோப்பெல்லாம் வந்து நம்ம அதிகமாக தேடுறது போல் இருக்கும், இதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும், டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது போல் இன்னும் நிறைய உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஹேங்கர் கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணவும் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேங்கர் யூஸ் பண்ணி செய்கிற ஆர்கனைசிங் ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹேங்கர் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது போல் வேறு என்ன ஆர்கனைசேஷன் ஐடியாலாம் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.